ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்தியில் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். சப்பாத்தி வந்து மிச்சமாயிருச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை வந்து ஸ்ட்ரைப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி வந்து மிச்சமானால் தான் இந்த ரெசிபி செய்யணும்னு இல்லை. இன்கேஸ் நீங்கள் சப்பாத்தி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறியில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு கேரட், அப்புறம் வந்து 3-4 க்யூப்ஸ் பன்னீர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா காய விட்டுருங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இதில் வந்து லைட்டாக கலர் மாறணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வந்து எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அந்த உப்பை வந்து இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா பெப்பர் இது கூட நீங்கள் சேர்த்துக்கறலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, கேரட் இதையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம், அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேரட் பட்டாணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கேரட் பட்டாணி இதெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து அந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீர் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான ரெசிபிங்க. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு வந்து டின்னருக்கு செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.